ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்னைக்கு பதிவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் என்ன வச்சுருக்கேன் தெரியுமா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு முட்டை வச்சுருக்கேன், எக். ஏன் இந்த முட்டையை வச்சுருக்கேன், இதை வச்சு என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பணம் இல்லாமல் பணம், அதாவது பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டுட்டேன் ஃபேஸ்புக்கில். வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறத பற்றி யூடியூப்பில் வந்து பல பேர் பல விதமாக புரிந்தோ புரியாமலோ அரைகுறையாக தெரிந்தோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை பற்றி ஒரு சரியான ட்ராக்கில் உங்களை எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ தொடர் போடலாமா வேண்டாமா அப்படின்னு போட்டதுக்கு இதை வந்துகிட்டே இருக்குது, வரிசையாக கொடுத்துட்டே இருக்கோம், இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு இந்த எல்லாமே ஸ்டேட்டஸ்க்கு வந்து பதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது அந்த பதிவு வந்து அந்த இந்த பிரபஞ்ச சக்தி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்டை வந்து எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் முன்னுக்கு வருதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணமே இல்லாமல் பணம், பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி. போன வீடியோவில் சொன்ன மாதிரி வெறும் கையால் முளம் போடுவது எப்படி, இந்த முட்டையில் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு கடந்த கால சம்பவம், ஒரு சுயதம்பட்டம் மாதிரி தான் இருக்கும். அந்த தூள் படத்தில் சியான் விக்ரம் சொல்கிற மாதிரி, அப்போ நான் மூணாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், நிஜமாலே மூணாம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். மூணாம் கிளாஸ் படிக்கும்போது நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து, திருச்சியிலிருந்தோம், நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து ட்ரெயின் வரும், அங்கே குமாரமங்கலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் ஸ்டேஷன் வந்து அது குட்ஸ் ஸ்டேஷன், நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ ரிக்வஸ்ட் பேஸில் நிப்பாட்டுவாங்க. ட்ரெயினில் எல்லாருமே நாங்கள் ஏறுவோம். ஏறின உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, டிக்கெட்டே ட்ரெயினில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸில் தான் டிக்கெட் கொடுப்பாங்க, ட்ரெயினில் வந்து கவுண்டரில் போய் நம்ம வாங்கணும். பட் நாங்கள் என்னென்னா, ட்ரெயினில் எங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து டிக்கெட் அங்கே குமாரமங்கலத்தில் பிரிண்ட் ஆகி கொண்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் பாஸ் வாங்கி போயிட்டு இருந்தோம். அப்போ மூணாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு பணம் பற்றிய புரிதல் வருமா, பணம் சம்பாதிக்கணும், நிறைய பேர் வந்து பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, நாம் அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அப்படி பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் கிளாஸில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், மற்ற பசங்க வேறு ஏதாவது பேசிட்டுருப்போம், நாங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ இந்த பென்ஸ் காருங்கிறது தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு வாகனம் இருந்தது. டாட்டா கம்பெனி தான் அந்த நம்ம பிரியமான டாட்டா கம்பெனி தான் அந்த பென்ஸ் காரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரே வந்து டாட்டா பென்ஸ். என்னடா இவங்கெல்லாம் டாட்டா பென்ஸில் போகிறாங்க, நம்மளாம் இப்போ வாங்கிட்டு போகணும்டா அப்படின்னு பார்ப்பப்பல ஜெய்சங்கர் படம் பார்ப்போம். டாட்டா பென்ஸ் எடுத்துக்கிட்டு ஜெய்சங்கர் படத்துக்கு போகணும்டா, எங்கள் படம் சொத்து மாதிரி படத்தை பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். அப்போ பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணின உடனே நான் ப்ராக்டிக்கலாக இதை வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் வந்து இந்த கோழிகள் வளர்ப்பாங்க. கோழின்னா அந்த நாட்டுக்கோழின்னா, அது அப்போல்லாம் நாட்டுக்கோழின்னு சொல்ல மாட்டோம், பிராய்லரே வராத காலகட்டம், ஒரே கோழி தான் இருக்கும். அந்த கோழிகள் வளர்ப்பாங்க, முட்டைகள் இருக்கும். முட்டை பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒரு முட்டையோட விலை வந்து 50 பைசா 45 பைசா அந்த மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி முட்டை போகும். அதை ஒரு பெரிய கலை, தண்ணியில் வந்து மிதக்க ஒட்டி எப்படி முட்டையை செலக்ட் பண்ணுறதுங்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பெண்கள் வந்து அதை பெரிய வேலையை ரிசர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அப்போ 3 பைசா 2 பைசாலாம் இருந்த காலகட்டம், 3 பைசா 2 பைசா 5 பைசாலாம் கொடுப்பாங்க. அந்த 3 பைசா 2 பைசாலாம் சேர்த்து வச்சுருந்தா அது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு வந்துச்சு ஒரு 1 ரூபா அப்படிங்கிற மாதிரி. 1 ரூபா வச்சுருந்தோம்னா பெரிய பணக்காரன் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அந்த 50 பைசா கொடுத்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு முட்டையை வந்து வாங்குகிறேன். முட்டையை வாங்கிட்டு என்னோடய கிளாஸ்மேட்டை அந்த ஏரியா பக்கத்து நியர்பை ஏரியா அவன்கிட்ட வந்து ஒரு டீல், பிஸ்னஸ் டீல். பாருங்கள், 3 வயசு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது 7 வயசு 8 வயசு தான் இருக்கும். அப்போவே பிஸ்னஸ் டீல், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் டீல் கைத்தட்டிக்கலாம், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் டீல். அப்போ என்னென்னா, டே இந்த பாடுற நான் வந்து என் முட்டையை அவன்கிட்ட கொடுக்குறேன், நீ உன் வீட்டில் கொண்டு போய் அடகாத்து வச்சுக்க. வர்ற கோழி வந்து இதை வந்து பொறிச்சு வந்தது அப்படின்னா, உன் வீட்டு கோழி வச்சு வடகாக்கிற, இது பொறிச்சு வந்தது அப்படின்னா அந்த கோழியை விற்கிறோம். கோழியை விற்றுட்டு திரும்ப என்ன செய்கிறோம்னா, திரும்ப முட்டைகள் தான் வாங்குகிறோம். கோழியை விற்று முட்டைகள் வாங்கிட்டு அந்த வர வாங்கின முட்டைகளில் பாதி அவனுக்கு பாதி எனக்கு தான் பிஸ்னஸ் டீல். ஏன்னா அவன் வந்து அங்கே கொண்டு போய் குஞ்சு பொறிக்கிறான்ல, அதுக்காக அந்த மாதிரி வச்சுட்டு அந்த முட்டையை டீல் பேசிவிட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் அந்த ப்ராசஸ் போகும், ஒரு கோழி அடகாத்து அதை வந்து இது பண்ணுறதுக்காக. அது மாதிரி கோழி வந்து முட்டையானது. இப்போ பாருங்கள், இந்த கேள்வியை நான் முதல்ல வீடியோ ஆரம்பத்தில் கேட்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதுக்கு இன்ட்ரோ மாதிரி இருந்திருக்கும், அதுக்கு மறந்துட்டேன் ஆர்வத்தில். இப்போ அந்த கேள்வியை கேட்கலாம், என்னென்னா,
முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா? இது எல்லாரும் கேட்கக்கூடிய ரொம்ப பழசான ஒரு கேள்வி. முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? ஏதோ வந்தது. எனக்கு என்ன வந்ததுன்னா, முட்டையிலிருந்து பணம் வந்தது, கோழியிலிருந்தும் பணம் வந்தது. முட்டையிலிருந்தாலும் பணம், கோழியிலிருந்தாலும் பணம். அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் டீல் அந்த மாதிரி பணம் வந்து வந்தது. அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டைகள் வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த முட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்ப பழையபடி இதே டீல் பேசுகிறது. அப்புறம் எனக்கு ஒரு கோழி வர்ற வரைக்கும், அந்த முட்டையை வச்சு இந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ் போக 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 என்ன ஆகுதுன்னா, அந்த மூணாம் கிளாஸ் படித்து முடிக்கிறதுக்குள்ளார அதுக்கப்புறம் எனக்கு கோழி வந்து பெரிய பல்கி பெருகி ஒரு காலகட்டத்தில் என்கிட்ட வந்து 60 கோழி இருந்தது. ஒரு பெரிய பெரிய பஞ்சாரம்லாம் வாங்கி, பஞ்சாரம் பார்த்துருப்பீங்க, அந்த சினிமாவில் பாட்டு சாங்கில் வச்சுருப்பாங்க, அதே தூள் படத்துலேயே அந்த பாட்டு சாங்கில் வரும், தூள் படம் இல்லை சாமி படத்தில் வரும். அந்த மாதிரி பஞ்சாரம்லாம் வாங்கி பெருசு பெருசாக கூடாரம் இருக்கு, அதெல்லாம் வச்சு அந்த கோழிகள் வந்து கோழி பண்ணேன் அப்படியே விட்டுருந்தா எங்கள் வீட்டில் விட்டுனா வந்து இந்த சுகுணா பவுல்ட்ரி மாதிரி வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கலாம். பட் எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் விட மாட்டாங்கல்ல, நம்மள மாதிரி வந்த அந்த அப்பர் மிடில் கிளாஸில் வந்து நமக்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, படிக்கணும். அப்படி படிக்க சொல்லி 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 நம்மளை என்ன செய்வாங்கன்னா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறது, வேலைகளுக்கு தயார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு கோழி ஆக்கிடுவாங்க. அதனால் அந்த அந்த கனவு வந்து அப்போ விளையாட்டாக பண்ணோம், அது நல்ல இதாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, வந்து இது வாங்கணும், அதாவது கிரிக்கெட் பேட்டு, கிரிக்கெட் அக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு கிரிக்கெட் டீம் ரன் பண்ணுறது, லோக்கல் ஏரியா கிரிக்கெட் டீம். இப்போ 20-20 மேட்ச் மாதிரி நாங்களும் அப்போ அந்த காலத்துலேயே வந்து 10 ஓவர் நாங்கள் மேட்ச் போடுவோம். இப்போ எங்கள் ஏரியாவுக்கு, நியர்பை ஏரியாவுக்கு மேட்ச் போடுவோம். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு, அது ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் அந்த கிரிக்கெட் பேட்லாம் எடுத்து போய் நல்ல விறகடுப்பில் போட்டு சுடுதண்ணி போட்டு குளிச்சிட்டு போயிட்டார். அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இதை சரிப்பட்டு வராது அப்படின்ற போய் அப்படி வேறு ட்ராக்ல அப்படி போய் பல ட்ராக்ல பல பக்கம் போய் கடைசியாக வந்து சேர்ந்த இடம் தான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, பணம் எங்கெங்கே இருக்குது, பணமே இல்லை, நாடே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, எங்கே போய் பணத்தை தேடுறது, அப்படி பணத்தை கொண்டு வந்து போட்டோம்னா பணமும் வீணாக போயிருமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் வேணுமான்னு கேட்டால், பணம் வேணும் தான், குறைந்த அளவில் பணம் இருந்தால் போதும். பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து எவ்வளோ பெரிய லெவலில் போகுது, 17 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 36,000 அளவுக்கு போகுது, 15 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 2,500 ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்லாம் பழைய வெற்றி கதையில் சொன்னாலும் கூட இதை யாரும் நம்பவே மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க அப்படின்னா, அது அன்னைக்கு நடந்தது இன்றைக்கி நடக்குமா? எப்போதுமே நம்ம வந்து இந்த கிரீக் ட்ராஜடி அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கும், அதை வந்து இந்த சுஜாதா கூட அடிக்கடி எழுதியிருப்பார். கிரீக் ட்ராஜடி என்னென்னா, அவங்களுக்கு இந்த கிரீக் தேசத்தில் வந்து திரும்ப திரும்ப கஷ்டத்தில் போரில் மாட்டி திரும்ப திரும்ப சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷனை கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் உலகத்தில் வந்து நடந்து ஒவ்வொரு சம்பவமும் 10 வருஷத்துக்கு ஒரு திரும்ப திரும்ப இந்த கரோனா வைரஸ் உட்பட அப்படி தான், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் அந்த பழைய காலத்தில் வந்து அந்த ஏச்சர் மோட்டார்ஸ் மேலே போச்சு, இந்த பங்கு மேலே போச்சு, அந்த பங்கு மேலே போச்சு, வெற்றி கதைகள் இருந்ததுன்னா திரும்ப திரும்ப அதே வெற்றி கதைகள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி அது நடக்குமா இது நடக்குமா அப்படின்லாம் வந்து சந்தேகப்பட தேவையில்லை, அது நடக்கும், இதுவும் நடக்கும். எதிர்காலத்தில் வந்து திரும்ப 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 யார் இதை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் சரியாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். இது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு கிடையாது, எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம். சின்ன லாஜிக் சொல்லணும் பாருங்கள், யாராவது தினம் 1 ரூபா உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், பிச்சைக்காரத்தனமாக இருக்குங்களே, 1 ரூபா கொடுத்தா பிச்சைக்காரத்தனமாக தான் இருக்கும். அந்த அன்னியன் படத்தில் வர்ற மாதிரி, 1 ஆள் 1 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும், 10 பேர் 1 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும், 100 பேர் 1 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும், 1,000 பேர் 1 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும், 10,000 பேர் 1 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும், 1,00,000 பேர் 1 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும், 500,000 பேர் 1 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும், அது தினந்தோறும் கொடுத்தா எப்படி இருக்கும். அப்படித்தான் வந்து நியூஸ் பேப்பர் கம்பெனி சம்பாதிக்கிறாங்க, அப்படி தான் கால்கேட் மாதிரி டூத்பேஸ்ட் கம்பெனி சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தினமும் பயன்படுத்துகிறோமோ அதில் 1 ரூபா லாபம் கிடைச்சதுன்னா, அப்படி 1 ரூபா லாபம் கிடைக்கக்கூடிய பொருள் கிடைச்சதுன்னா அதில் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் நிறைய உதாரணங்கள் வந்து நீங்களே வந்து கடந்து போயிருப்பீங்க, அதை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பஜார் பக்கம் போய் பார்த்தீங்க, அப்போல்லாம் வந்து திருச்சியில் தெப்பக்குளம் அந்திகோல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அப்போ ஒன்று சின்ன பையன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன், செயின்ட் ஜோசப்பில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த லஞ்ச் டைமில் வெளியே சுற்றிட்டு இருப்போம், அப்படியே இப்போ இந்த காமிக்ஸ் புக் வாங்க அப்படி சுற்றிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு பிளாக் பேண்ட் போட்டுட்டு பால் பாயிண்ட் பேனை வித்துட்டுருப்பார். அப்போவே பால் பாயிண்ட் பேனை வந்து 50 பைசாக்கு விற்பார். அவர்கிட்ட பேஜ் கொடுப்பேன், நான் என்ன இது எப்படி வாங்குறீங்க எப்படி விற்கிறீங்க கேட்டால், அவர் சொல்லுவார் டெல்லியில் போய் வாங்கிட்டு வருவாராம், ஒரு பேனா வந்து 5 பைசாக்கு வாங்கி, நான் சொல்லுவேன் அப்போ அந்த காலகட்டத்தில் 5 பைசாக்கு வாங்கி, ஒரு பேனா வந்து 5 பைசாக்கு வாங்கிட்டு வருவாராம், 50 பைசாக்கு விற்பாராம்.
எவ்வளோ லாபம் பாருங்கள், 10 மடங்கு லாபம். ஆனால் அதை வந்து பார்த்தா ஒரு மதிப்பு குறைவான தொழில் மாதிரியோ என்ன இருந்தாலும் என்னமோ நின்று விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வாங்குவாங்க போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலையும் எப்போதுமே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து இல்லாமல் இருக்குது. இப்போ எப்படின்னா, இந்த சவுண்டை வந்து கேட்கும்போது சில பறவைகள் இப்போ ஆந்தை பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில வௌவால் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில குறிப்பிட்ட டெசிபிளில் வந்து அது சவுண்டை கேட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் போகுது. நமக்கு அது கேட்க முடியறதில்லை. அந்த அல்ட்ராசானிக் இன்ஃப்ராசானிக் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுபோலவே அந்த பிஸ்னஸ் வாய்ப்புகளையும் நமக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம் செய்யணும். சொல்கிறேன் அதை பற்றி. யா, கம்மிங் பேக் டு பணம் இல்லாமல் பணம், அதை வந்து அதை பார்க்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அதை வந்து நம்ம நுட்பமாக கவனித்து இங்கே வந்து பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு இல்லை, இது தேரும் இது தேராது அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்கிறத வந்து அடுத்தடுத்த லெவலில் வரக்கூடிய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் பணம் இல்லாமல் பணம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பணம் இல்லாமல் பணம் அப்படின்னு பார்க்குறபோது இன்னொரு எளிமையான ஒரு புதுமையான ஒரு கேள்வி அடிக்கடி நான் இதை பற்றி நம்ம பிளாகில் எழுதியிருக்கேன். ஒன் டே ஒர்க் ஷாப்பில் நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிற மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது இப்போ அடுத்து முட்டையை பார்த்தாம எதையும் பாருங்கள். ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் பூ, மொத்தத்தில் இது ஒரு அஜித். ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் பூ. இது என்னது, ஒரு ரூபா காயின், 1 ரூபாய் காசு. அதே பழையபடி அதே இந்த சிவாஜி த பாஸ் படத்தில் வர்ற மாதிரி 1 ரூபாய் காசு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1 ரூபாய் காசு அப்படிங்கிறது இதோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டோம்னு என்ன சொல்லுவாங்க, இந்த 1 ரூபாய் அந்த இதில் ஓகே ஓகேல ராயபுரம் ஆசாமி சொல்கிற மாதிரி இதில் வாழைப்பழம் கூட வாங்க முடியாது 1 ரூபாய். இந்த 1 ரூபாய் காசை வந்து என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, இதை பிஸ்னஸில் முதலீடு பண்ணோம்னா இதை 1 லட்சம் ஆக்கலாம். இன்னொரு வீடியோ நான் போடுவேன், அது எப்படின்னா வெறும் 1 ரூபாயை மட்டும் முதலீடு செய்து அந்த 1 ரூபாயை 1 லட்சம் ரூபாயை எப்படி ஆக்குவது அப்படிங்கிறது இந்த பணம் இல்லாமல் பணம்ங்கிற சீரீஸில் இன்னொரு வீடியோவை நான் அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இதை நான் சொல்லணும் பாருங்களேன், இதோடைய கதை என்னென்னா, இந்த இது வந்து ஒரு உலோகம் மெட்டல் 1 ரூபாய் அப்படிங்கிறது இது நத்திங் பட், போன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இது வந்து நத்திங் பட் 1 கோடி ரூபாயின் விதை அப்படின்னு நான் சொல்லுவேன். 1 கோடி ரூபாயின் விதை, 1 கோடி ரூபாயோட விதை. இதை வந்து முறையாக பயன்படுத்தினா இதை வந்து 1000 ஆகலாம், 1 லட்சம் ஆகலாம், 1 லட்சம் ஆகலாம், 1 கோடி ஆகலாம். இல்லை வேஸ்ட்டாக பயன்படுத்தினா வேஸ்ட்டாகவே போகும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் அங்கங்கே இந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் காயின்ஸ் அதுபாடு இங்கே சிதறி கிடக்கும். பர்டிகுலர்லி கிச்சனில் கிடக்கும், உங்கள் டேபிளில் கிடக்கும், ஏன் எதுக்குன்னு தெரியாமல் கிடக்கும். அந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா நிச்சயமாக நான் சேலஞ்ச் பண்ணுறது ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தேரும். அது அந்த மாதிரி நிறைய இடங்கள் நிறைய நம்ம போட்டு வச்சுருப்போம். இப்போ அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 1 ரூபாய்ங்கிறது 1 ரூபாய் என்பது 1 கோடி ரூபாயின் விதைன்னு நான் சொல்கிறேன். இப்போ பணமே இல்லாமல் பணம் அப்படிங்கிற இதில் வந்து இப்போ தான் மெயின் டாபிக் நம்ம வர்றோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பழைய பாலச்சந்தர் படத்தில் வந்து ரமேஷ் அரவிந்த் கூட ஒரு டெக்னிக் பண்ணியிருப்பார். என்னென்னா, எல்லா வீட்லேயும் போய் நான் படிக்கிறேன், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், எனக்கு வந்து பழைய நியூஸ் பேப்பர்ஸ் கொடுங்க, அதை வெயிட் 4 நியூஸ் பேப்பர் மட்டும் கொடுங்க, அதை வந்து வெயிட்டுக்கு போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, நம்ம இந்த மைண்டு ஷேர் மார்க்கெட்லேயே இருக்குது புத்தி, அந்த மாதிரி பணப்புத்தி, அந்த 4 நியூஸ் பேப்பர் மட்டும் கொடுங்க, அதை வந்து விற்று நான் இடைக்கு போட்டு பணம் கலெக்ட் பண்ணி நான் ஃபீஸ் கட்டிடுறேங்கிற மாதிரி அந்த பாலச்சந்தர் வந்து அந்த படத்தில் வந்து சொல்லுவார். அந்த இதில் அந்த படத்தில் அப்போ நாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த வீக்கெண்ட் அந்த வேலையை ஆரம்பிங்க. உங்கள் வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுங்கிற ஒரு வேலையை எடுங்க. இதில் 2 விதமான நிலைப்பாடை நீங்கள் எடுக்கலாம். ஒன்று மென்மையான நிலைப்பாடு, இன்னொன்று சர்வாதிகார நிலைப்பாடு. மென்மையான நிலைப்பாடு அப்படி என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களாக பார்த்து இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பொருட்கள்லாம் வந்து எடுத்து எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் சுத்தப்படுத்துகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு சைஸபிள் அமௌண்ட்டுக்கு வழிவகுக்கும். அதை வந்து நீங்கள் பழைய பேப்பர் காரன்ட்டையோ இந்த வேஸ்ட் ஜாமை எடுக்கிறவங்கள்ட்டையோ அந்த மைக் வச்சு கத்திக்கிட்டே வருவாங்களா அவங்கள்ட்டே கொடுத்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக என்னுடைய கணிப்பின்படி யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ஒரு தொகை கிடைக்கிற அளவுக்கு தேரும். ஜாமான்கள் வந்து பழைய பேப்பர் தேரும். அந்த பல்கவர்லேருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து அட்டைப்பெட்டியிலேருந்து பேக் பண்ணி வரக்கூடிய சாமான்லேருந்து எல்லாமே போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்கன்னா இது வந்து மென்மையான போக்கில் வந்து
நீங்கள் அந்த ஜாமான்களை வந்து கழிச்சு கட்டி அந்த பணத்தை ஒரு முதலீட்டுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு அது என்ன என்ன செய்ய போகலாங்கிற உங்கள் சாய்ஸ் கூட்டுறேன். ஷேர் மார்க்கெட் தான் ஒன்று அவசியம் இல்லை, உங்கள் சாய்ஸ் கூட்டுறேன். அது என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், சொல்லித்தரேன் நான். இப்போ ஒரு சர்வாதிகார நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ, என் வீட்லேயும் தான் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதில் 50% மட்டும்தான் ஆளோட. இப்போ கரோனா வைரஸ் வந்து அந்த சைனாவில் வந்து ஒரு சிட்டியவே குவாரண்டைன் பண்ணி தனிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கரோனா வைரஸ் வர வேண்டாம், ஒரு ஏதாவது ஒரு சர்வாதிகாரமான ஒரு சட்டம் வருது நாட்டில் வந்து நிறைய வந்து இது இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது, எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன ஜாமான் செட்டுகள் வச்சுருக்கிறாங்களோ அதில் வந்து 50% வந்து வெளியே டிஸ்கார்ட் பண்ணிடணும், சுமையை பூமியின் சுமையை குறைக்கணும், 50% தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கடுமையான சட்டம் போட்டு ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்ணை காமிச்சா என்ன செய்வீங்க? நிச்சயம் செய்வீங்களா இல்லையா? நானும் செய்வேன், அப்போ அது வரைக்கும் சோம்பேறித்தனமாகவே நான் இருப்பேன். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமான் செட்டில் 50% ஜாமான்கள் தேவையில்லை, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிகிற மாதிரி இருக்கிற ஜாமான்களை எடுத்து 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 மெல்ல மெல்ல ஒரே நாளில் பண்ண முடியாது, ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் அதை நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா என்ன ஆகும்னா அதுலேயும் ஒரு சைஸபிள் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அப்படி அப்படி உள்ள ஜாமான்களை சில இது சேர் வந்து ஒரு முட்டு கொடுத்து ஒரு சேர் வச்சுருப்போம், ஒரு உடஞ்ச சோஃபா வச்சுருப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு புக்ஸாக இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செங்கலை விட புக்ஸு நிறையா இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஒரு ரூம்குள்ளே போனால் இது பழைய புஸ்தக கடைக்குள்ளே போன மாதிரி இருக்கும், அப்படி புஸ்தகமாக இருந்தால் தூக்கி எறிஞ்சு அதெல்லாம் இதெல்லாம் எலக்ட்ரானிக் மீடியாவை PDF-ஆக மாற்றி வச்சாச்சு. அது மாதிரி ஜாமா செட்டுக்கெல்லாம் வந்து வேண்டாம், 50% முடியாது, தூக்கி தான் எரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை நீங்களே போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நிச்சயமாக ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரு 2000-5000 அமௌண்ட் வரக்கூடிய ஒன்று வந்து கிடைக்கும். சில பொருளாக சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டே இருப்போம், தேவையில்லாமல் வச்சுட்ருப்போம், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். சென்டிமெண்டெல்லாம் தேவையில்லை, எதை எதுக்கு நம்ம சுமந்துக்கிட்டே போயிட்டுருக்கணும், இலகுவ வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது பார்த்திங்களா, இந்த சாதாரணமான இந்த செயல்பாடை செய்யும்போது உங்களுக்கு ஒரு பணமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் இருக்குது இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட நம்மகிட்ட வந்து ஒரு 2000-5000 முன்னாடி ஒரு 500 ரூபாய்க்குள்ளார பணம் வந்து உங்கள்கிட்டே இருக்குது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் ஒரு சரியான முதலீட்டுக்கு போகாமல் அங்கங்கே சிதறி போய் கிடக்கு. இன்னொன்று பாருங்கள், இன்னொரு சின்ன இது பார்த்திங்கன்னா, இப்போ யாருமே வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வச்சு மெயின்டைன் பண்ணது கிடையாது, எல்லா பேங்க்லேயும் வந்து மினிமம் பேலன்ஸு 2000-1000 அப்படிங்கிற மாதிரி ஏற்றிட்டால் கூட என்ன செய்கிறோம்னா தேவையில்லாமல் 4-5 பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. மேபி சில பேருக்கு வந்து நியாயமான ரீசன் இருக்கும், ஒரு ஜுவல் லோனுக்காக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க, இல்லை வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து வீடு குடியிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏரியா மாறி போகும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பேங்க் இருக்குது, இங்கே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி வேறு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, அங்கே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அப்படின்னு அந்த மாதிரி இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக எல்லாருக்குமே 2-4 பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருப்பாங்க. அப்போ 2-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்துருக்காங்கன்னா அந்த ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளவு தொகை அங்கே முடங்கி கிடக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி மினிமம் பேலன்ஸ், கூடுதலாக ஒரு 100, 150, 200, 300, 500, 1000 அந்த பேங்க்கில் வந்து தேவையில்லாமல் கடந்துட்டுருக்கோம், அதுக்கு வந்து அது வந்து ஒரு டெட்டு மணின்னு தான் சொல்லணும், அது பாட்டுக்கு பேங்க்கு தான் அந்த லாபத்தை அனுபவிச்சுட்ருக்கோம், நீங்கள் அது ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுட்ருப்பீங்க. அப்போ அந்த ஒரு நபருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் போதும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எண்ணம் பரிந்துரையும் கூட. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் அது நிறைய அதே ஒரு வீக்னஸ் தான், சிபிலை பொறுத்தவரை அது வீக்னஸ் தான். ஸோ நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா இப்போ அது வந்து ரொம்ப அந்த டேக்ஸ் மேனும் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, அது தேவையில்லை. இப்போ ஒன்றுக்கு மேலே பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஜுவல் லோன் ரீசனுக்காக வேதுக்க வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாங்கிறத வந்து நீங்கள் உட்காந்து பேசினா கூட உங்கள் பேங்க்கில் வழி சொல்லுவாங்க. அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்னு வச்சுட்டு மிச்சம் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்தோம்னா அது ஒரு 1000, 2000, 3000 அப்படி தேரும். இந்த மாதிரியெல்லாம் வந்து கலெக்டிவாக எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமாக உங்கள்கிட்டயே 5000-10000 வரைக்கும் உள்ள பணம் உங்கள் வீட்டிலையே உங்கள்கிட்டயே உங்களுடைய கவன சிதறல்னால நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கனால நிறைய விஷயம் நாம் அதை நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பிஸியாக இருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நம்ம வாய்ப்பு இல்லாமல் இருக்கோம், நம்ம பணம் சம்பாதிக்காமல் இருக்கோம், அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, ஆனால் நம்ம அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்டயே வந்து இவ்வளோ பணம் வந்து அங்கங்கே கிடக்குது, பணமே உங்ககிட்ட இருக்கும்போது திறமை உங்ககிட்ட இருக்காதா? எல்லாருக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் இருக்குது, எல்லோரும் படித்த அதே படிப்பு தான் நம்மளும் படிச்சிருக்கோம், நீங்களும் படிச்சிருக்கீங்க, எல்லோரும் எழுதின அதே SSLC தான் நீங்கள் எழுதிருக்கீங்க, எல்லோரும் படித்த அதே +2 நீங்களும் படி, எல்லோரும் படித்த அதே டிகிரி தான் நீங்களும் படிச்சிருக்கீங்க, எல்லோரும் பார்க்குற CET2 தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட திறமை இருக்காதா? திறமையும் இருக்கும். அப்போ ஏன்
பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு பார்த்தா, உங்கள் கிட்டே இருக்கிற திறமையை நீங்கள் அங்கீகரிக்காமல் போட்டு முடக்கி வச்சுருக்கிறீங்க. மற்றவங்க இல்லை, நீங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான். அப்போ பணம் இருக்குது, திறமை இருக்குது, சந்தர்ப்பம், வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் அதெல்லாம் இங்கேருந்து வரும். சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இல்லவே கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரு சான்ஸ் வரும், யாராவது ஒரு சான்ஸை கொண்டு அப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதிர்ஷ்டம் அப்படி ஒன்று இல்லவே கிடையாது. அதிர்ஷ்டம்னு ஒன்று இல்லவே கிடையாது. ஒருத்தர் வந்து எந்த இதுவுமே இல்லை, லக்கு திடீர்னு முன்னுக்கு வந்துட்டார், இல்லை அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, பெரிய பணக்கார இடத்துல பிறந்துட்டார் அப்படின்னு நம்ம நினச்சா கூட, ஒரு பெரிய பணக்கார இடத்துல வந்துட்டார் மேலே வந்து நினச்சா கூட, அவர் அந்த லெவலுக்கு இன்னும் பல மடங்கு மேலே வந்திருக்க வேண்டிய ஆள், ஆனால் சுமாராக தான் வந்திருக்காருங்கிறது வந்து வெளியேருந்து பார்த்தா தான் தெரியும். நாம் பிரமிப்பாக பார்த்து நினச்சிக்கிறோம். எந்த ஒரு இதுவுமே வந்து எஃபோர்ட் இல்லாமல் கிடையாது. அப்போ சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது. சந்தர்ப்பம்னு ஒன்று இல்லவே இல்லை, அதிர்ஷ்டம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏமாற்றம் அதெல்லாம் வந்து ஒரு உணர்வு தான். இப்போ அதாவது லெட் மீ கிளியர் அகெயின், அதிர்ஷ்டம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு எப்போ நான் சொல்கிறேனோ, அதே போல் துரதிர்ஷ்டம்னு ஒன்று இல்லவே இல்லை, பேட் லக்னு ஒன்று இல்லை, அதிர்ஷ்டம்னு ஒன்று இல்லவே இல்லை, பேட் லக்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே கிளீன் ஸ்லேட்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான பாதையும் ரெடியாக இருக்குது, உங்களுக்கான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்மளுடைய பார்வையை மட்டும் கொஞ்சம் விசாலப்படுத்திட்டோம் அப்படின்னா நாம் பணம் சம்பாதிக்கலாம், எல்லாரும் பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிப்பதற்கு இப்போ இது வரைக்கும் இவ்வளோ பேசியிருக்கேனே, லென்த்தியாக இவ்வளோ பேசியிருக்கேனே, இந்த இதில் வந்து இவ்வளோ பணம் நீங்கள் முதலீடு பண்ணணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் முதலீடு ஒன்று பண்ணணும், முதலீடு இல்லாமல் எந்த தொழிலும் பண்ண முடியும் அப்படி தான் பேசியிருக்கோமா? இல்லவே இல்லை. பணமே வந்து அங்கங்கே கிடக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ அதை வந்து கரெக்டான வழியில் கரெக்டான ஒரு துறையில் முதலீடு பண்ணுறது கரெக்டாக பண்ணோம்னா நல்லாவே வரும். அப்போ அது என்ன துறையில் போய் முதலீடு பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் மெல்ல மெல்ல பார்க்கலாம். இப்போ ஒரே வீடியோவில் இவ்வளோ இன்புட் கொடுத்தோம்னா ரொம்ப திணறி போயிடுற மாதிரி இருக்கும், ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக தெரியாமல் அப்படி தப்பித்தவறி இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திரும்ப திரும்ப நான் சொல்கிறது வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் தயவு பண்ணி எழுதி விடுங்க. நிறைய பேர் அந்த சேனலை பார்க்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி புதிய விஷயங்கள் வந்து கிடைக்கும், அவங்களுக்கும் அது லாபகரமாக நல்லாவே இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய சோசியல் மீடியா நெட்ஒர்க்கில் ஷேர் பண்ணி விடுங்க, ட்விட்டரில் ட்வீட் பண்ணி விடுங்க. ஸோ வந்து குவிஞ்சிட்ருக்கு, எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் அந்த ஆர்டிக்கிள் அந்த வீடியோ எப்போ போடுங்க எப்போ ஒன்று கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த சக்தியை பற்றி வரக்கூடிய வீடியோவை அடுத்த லெவலில் போட்டுட்ருக்கேன். இந்த பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த தொடர் வீடியோவை தொடர்ந்து கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. நீங்களும் நானும் ஏதாவது ஒரு பெரிய காஃபி ஷாப்பில் பெரிய பணக்காரரை அப்படி மீட் பண்ண போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.